கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரிதியான வசனம் அப்போஸ் நாயகி யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் யோவான் பதினாறு இருபத்தி ஒம்போது ஜான் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி நைன் அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி இதோ இப்பொழுது நீர் ஓமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க சீஷர்கள் என்ன இதே யோவான் பதினாறாவது அதிகாரத்தில் பதினேழுலேருந்து பத்தொன்பது வரைக்கும் குழம்பி போயிருந்தாங்க என்ன கொஞ்ச காலம் என்ன பார்ப்பீங்க கொஞ்சம் காலம் என்னே பார்க்க மாட்டீங்க ஆனால் நான் உங்கள் கிட்டே வருவேன் நான் உங்களுக்குள்ளே இருப்பேன் நான் உங்களுக்கு சகலத்தையும் சொல்லி கொடுப்பேன் ஒரே குழப்பம் என்ன ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுடைய ரட்சகர் நீங்கள் தான் எங்களை மீட்க போகிறவர் நாங்கள் உங்கள் பின்னாடி வந்துட்டோம் எல்லாம் சொல்லிட்டீங்க நீங்கள் பேசுகிறது ஒரே குழப்பமாக இருக்குது எங்களுக்கு ஒன்றுமே புரியல எல்லாமே ஓமானமாகவே பேசுகிறீங்க ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய பதிமூணாவது அதிகாரத்தில் ஓமானத்தில் முதல்ல விதைக்கிற ஓமானம் சொல்கிறாரு ஒன்றுமே புரியல மக்கள் கே அவங்க ஸ்ரீஷர்கள் தனியாக இருக்கும்போது ஆண்டவரே இது என்னன்னு கேட்குறாங்க சரின்னு அதை சொல்லிக் கொடுக்குறாரு அடுத்து கோதுமையும் பதரை பற்றி ஒரு ஓமானம் சொல்கிறாரு அதுக்கு அவங்களுக்கு புரியல ஆண்டவரே இது என்னன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தத்தை சொல்லி கொடுக்குறாரு ஏன்னா ஆண்டவர் வந்து ஓமானமாக நிறைய காரியங்களை சொல்கிறார் ஆனால் இங்கே வந்து அதை வந்து இப்போ கடைசியாக இப்போ சொன்ன இந்த மூன்று வசனங்களில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் சொல்லும்போது நான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ பிதாட்டருந்து வந்தேன் பிதாட்டை திரும்ப போகிறேன் நீங்கள் என்னை சினேகிச்சிங்கன்னா என்னுடைய நான் அவர்கிட்ட இருந்து வந்தேன்னு விசுவாசிச்சிங்கன்னா அவர் உங்கள் மேலே இருப்பார் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் சீச்சர்களுக்கு என்ன வந்துருச்சு அப்பாடா இப்போ நீங்கள் எங்ககிட்ட ஓமையாக பேசுகிறீங்க ஓமையாக பேசாமல் வெளிப்படையாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சந்தோஷமாக ஆண்டவரை நோக்கி சொல்லக்கூடியது ஆண்டவர் சில நேரங்களில் சில காரியங்களை இந்த மாதிரி தான் வெளிப்படுத்துவார் ஏன்னா ரகசியங்கள் எல்லாம் யாருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் ஆண்டவர் நமக்கு என்னென்ன காரியங்கள் சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த காரியங்களை நிச்சயமாக சொல்லி கொடுப்பாரு என்ன காரியங்கள் நமக்கு தெரியணுமோ அதையும் அவர் சொல்லி கொடுப்பார் சரியா இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா உபாகமம் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்க்கே உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் என்ன மறைவாக இருக்கிறது தேவனுக்குரியது வெளிப்படுத்தப்பட்டது அவருடைய பிள்ளைகளும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏன்னா அதன் மூலமாய் நாம் அந்த கற்பனைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் என்று சொல்வதற்காகத்தான் வெளிப்படையாக சொல்லக்கூடியது சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த வசனங்களினுடைய நம்முடைய வேத வசனத்தினுடைய ஆழங்கள் தெரியலைன்னா நீங்கள் என்ன சொல்லலாம் ஆண்டவர் முன்னாடி ஆண்டவரே எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம் ஆனால் உங்களால் சொல்ல முடியாது காரணம் என்னன்னு கேளுங்க நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் தேவனை குறித்த வெளிப்பாடு எனக்கு வேணும் தேவனை குறித்த ஞானம் எனக்கு வேண்டும் நான் தேவனை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தாக்கம் எனக்கு உண்டாயிருது உங்கள் எல்லாருக்குமே இருக்கும் நமக்குள்ளே என்ன இருக்கும் அவரை பற்றி இன்னும் தெரியணும் அவர் கூட நான் இன்னும் சம்பாஷிக்கணும் ஆண்டவர் என் கூட பேசணும் நான் ஆண்டவரோடு நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாக்கம் வந்துடுது அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்குறீங்க இப்போ இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சின்ன பிள்ளைக்கு பிச்சு கொடுக்குற மாதிரி பிச்சு பிச்சு உங்களுக்கு ஊட்டி கொடுக்குறோம் என்ன வருது இந்த வசனம் இங்கே எது சொல்லுது இந்த வசனம் எது சொல்லுது இந்த வசனம் இப்படி சொல்லுது இந்த வசனத்தை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி அப்பியாசப்படுத்திக் கொள்ளலாம் இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் இப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி கொடுக்குறோம் இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு உங்கள் வாழ்க்கை மாறாமல் இருந்தால் அது சரி கிடையாது நல்ல கொஞ்சிங்க எந்த அளவுக்கு தேவை ஞானம் வளர வளர உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் ஆண்டவர் வந்து வேத வசனத்திற்கும் மற்ற புஸ்தகத்துக்கு உள்ள தாங்க மற்ற புஸ்தகம் உங்களுக்கு அறிவை கொடுக்கும் தி அதர் புக்ஸ் கிவ்ஸ் யூ இன்ஃபர்மேஷன் ஆனா, வேத புஸ்தகம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கிவிடும் த வேர்ட் ஆட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் யுவர் லைஃப் ரெண்டுக்குள்ளே வித்தியாசத்து தான் மற்ற புஸ்தகங்கள் அறிவை வளர்க்கும் ஆனால் வேத வசனம் என்ன வளர்க்கணும் உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்த வேண்டும் இப்போ நீங்கள் இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டே வர்றீங்க நம்மளுடைய இணைப்பில் இணைந்து நீங்கள் தினசரி இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டே வர்றீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களை குறித்து சாட்சி சொல்லணும் ஆஹா நீங்கள் கிறிஸ்தவனாக மாறிக்கொண்டே வர்றீங்க ஆகா என் மனைவி கிறிஸ்தவளாக மாறிக்கொண்டே வர்றார் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் இந்த செய்தியை டே தினசரி கேட்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கோபம் தேவையில்லாத வீண் பேச்சு பொய் பேசுறது லஞ்சம் வாங்குறது ஒழுக்கமாக வாழ்கிறது உண்மையாக வாழ்கிறது இப்படிப்பட்ட குணாதிசயங்களில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மாறி மாறி வர 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 உங்களை பார்த்து ஆஹா வாழ்ந்தால் உங்களைப் போல வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேவன் உங்களை மாற்றி உங்க மூலமாய் ஒரு எழுப்புதலை உங்களுடைய குடும்பங்களில் கொண்டு வர தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக நல்ல ஆண்டவரே இதோ நீங்கள் தெளிவாய் விளக்கமாய் இன்றைக்கு வேத வசனங்களை போதித்து கொண்டிருக்கிறீர்கள் கேட்கிற நாங்கள் அதற்கேற்றாற்போல் வாழக்கூடிய ஒரு கிருபை உண்டாக வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசு தாவி நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமேன் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை காலை சந்திப்போம்